புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசி வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். தஞ்சாவூர் மாநகராட்சி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. திராவிட மாடல் ஆட்சியில் வளம் பெற்றுள்ள தஞ்சாவூர் மாநகராட்சியில் தற்போது திறந்து வைக்கப்பட்டுள்ளமைக்கப்பட்ட பணிகள். மாநகராட்சிக்கு சொந்தமான பாதாள சாக்கடை சுத்திகரிப்பு நிலையம் அமைந்துள்ள சிராஜ்தீப் நகர் பகுதியில் நாள் ஒன்றிற்கு சுமார் 12,500 யூனிட் மின் உற்பத்தி. தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையம் அருகே புதிதாக கட்டப்பட்டுள்ள மாநகராட்சி மாநாட்டு மைய கட்டடத்தில் 136 கோடி ரூபாய் மதிப்பில் முடிவடைந்த திட்டப்பணிகளை முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார். புதிய திட்டப்பணிகளுக்கும் அடிக்கலும் நாட்டி வைத்திருக்கிறார் முதலமைச்சர். அந்த நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் குருநாதன் இணைந்திருக்கிறார். குருநாதன், விவரங்கள். தஞ்சையில் முடிவடைந்த திட்டங்களை திறந்து வைத்தும் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியம் வைத்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். புதிய பேருந்து நிலைய கட்டடம் ஆகியவற்றையும் திறந்து வைத்திருக்கிறார். புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார். ₹56 லட்சம் செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள திட்டப்பணிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்துள்ளார்கள். மேலும் ₹1 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள மாநகராட்சியின் ஆணையர் குடியிருப்பு கட்டிடத்திற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டினார்.